வயித்து வலி வந்துருச்சுங்க. அப்படின்னா வயசாகிட்டே போதுன்னு சொல்லுங்க. இங்க பாரு, ஏற்கனவே எனக்கு வயித்து வலி. வாய மூடாம பேசி எனக்கு தலைவலி வேற ஏற்படுத்தாத. காலையில எழுந்ததும் ஒரு கிளாஸ் தண்ணி குடிச்சா நல்லதுன்னு சொல்லுவாங்க. எனக்கு இருக்கிற வேலையில எங்க இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிறது? முடிஞ்சா காலையில கொஞ்சம் சூட காஃபி குடிச்சுதான் பாருங்களேன். காஃபி குடிக்கணுமா? நான் சொல்றத செஞ்சீங்கன்னா உங்களுக்கு நல்லது. இல்லைன்னா அவ்வளவுதான். யாரும் உங்களை காப்பாத்த முடியாது. புரிஞ்சுதா
டாக்டர் அம்மாவுக்கு என்ன ஆச்சு? ஓ, ஒண்ணுல சின்சான். நீங்க ஏதோ என்கிட்ட மறைக்கிறீங்க. அம்மா உங்களுக்கு என்ன ஆச்சு? சின்சான், உன்னோட அம்மாவுக்கு ஒண்ணும் இல்ல. உங்க அம்மாவோட சோம்பேறித்தனம் தான் எல்லாத்துக்குமே காரணம். என்னதான் நான் சோம்பேறியா? அம்மாக்கு வயிறு சரியில்லப்பா, அவ்வளவுதான். அவ்வளவுதானா? நான் பயந்தே போயிட்டேன். வெளியில போகும்போது கண்டதையும் வாங்கி சாப்பிட்டீங்கன்னா இப்படிதாம்மா? நான் ஒண்ணு ஒண்ணு மாதிரி கிடையாது சின்சான். சரி, கவலைப்படாதீங்க, எல்லாமே சரியாயிடும். நான் போயிட்டு வரேன். இந்த காஃபிய நான் குடிக்கணுமா? எனக்கு காஃபியே பிடிக்காது. வாசனை மூக்க தொலைக்குதே. அம்மா அம்மா, எனக்கும் கொஞ்சம் காஃபி வேணும். இங்க பாரு சின்சான், சின்ன பசங்க காஃபி குடிக்க கூடாது. அது மட்டும் இல்லாம நானே இதான் மருந்தாதான் குடிச்சுக்கிட்டு இருக்கேன். இத குடிச்சா வயிற்று வலி போயிடுமா? அதுக்கு தானே முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். நல்லா சரிதான். அம்மா, இங்க இருந்து ஜாகோபி எங்க? ஜாகோபியா? முசாய் வந்திருந்தால அவதான் சாப்பிட்டுட்டு இருந்தா. சின்ன பசங்க வாங்கி வச்ச சாக்லேட் அவங்க எப்படி சாப்பிடலாம்? பரவாயில்ல விடு சின்சான், போனா போதும், சாப்பிட்டு போகட்டும். எனக்கு இப்ப பசிக்குதே, நான் என்ன பண்றது? சரி இரு, நான் உனக்கு பான் கேக் பண்ணி தரேன். இது கனவா இல்ல நனவா? உடம்பு சரியில்லைன்னா தான் நல்லவங்கள மாதிரிங்க. வாய முடியா இல்ல பட்னியா இருக்கியா? முதல்ல முட்டையை உடைச்சு ஊத்திக்கணும். அதுக்கப்புறம் பால ஊத்தணும். அப்புறம் வெனிலா எசன்ஸ் மிக்ஸ் பண்ணனும், கொஞ்சமா போடணும். வெனிலா எசன்ஸ் இப்ப நல்லா கலக்கணும். கலக்குங்க கலக்குங்க. ஆஹா, மறந்தே போயிட்டேன். எதை மறந்துட்டீங்க? முக்கியமான விஷயம், இன்னைக்கு காலையில நான் எக்ஸசைஸ் பண்ணல. சீக்கிரமா போங்க, இன்னும் வேகமா போங்க, நாம சீக்கிரம் போய் சேர்ந்தாகணும். எப்படி நான் இதை மறந்தேன்? எக்ஸசைஸ் ரொம்ப முக்கியமாச்சு. ஆனா என் பான் கேக்குங்கம்மா. கொஞ்சம் பொறுமையா இரு, அம்மா முக்கியமான வேலையா இருக்கேன், மறா இரு. ஆனா எனக்கு பசிக்குதே. இப்படியே சாப்பிடலாமா? நல்லதா இருக்கு. சூப்பர். அம்மா, ஹீமா வாரி எந்திரிச்சிட்டா பாருங்க. நான் வர வரைக்கும் அவளை கொஞ்சம் பாத்துக்கோ சின்சான். கொஞ்சம் அவளுக்கு டைப்பரை மாத்தி விட்டுறியா? போங்கம்மா, வர வர நீங்க பண்ண வேண்டிய வேலையெல்லாம் என்ன பார்க்க சொல்றீங்களே. ஹிமாவரி, நான் தான் உனக்கு இப்ப டைப்பர் மாத்தி விட போறேன். ஏன்னா அம்மா ஒரு முக்கியமான வேலையா பிஸியா இங்க இருக்காங்க. உடற்பயிற்சி செஞ்சாதான் ஆரோக்கியமா இருக்க முடியும். நல்லா முயற்சி பண்ணுங்க, இன்னும் வேகமா போங்க. போன் வேற அடிக்குது. சின்சான் யாருன்னு பாரு. இதோ வந்துட்டேன். ஹலோ, இந்த பக்கம் சின்சான், அந்த பக்கம் யாரே? ஹலோ, மிட்சி மேடமோட வீடுங்களா? அவங்க கிட்ட கொஞ்சம் பேசணும், ஃபோன் கொடுக்க முடியுமா? அம்மா ஒரு முக்கியமான வேலையா பிஸியா இருக்காங்கோ. அப்படியா? நாங்க புதுசா ஓபன் பண்ணிருக்க நெயில் சலூன்ல இருந்து பேசுறோம். அம்மா இன்னைக்கு வீட்டுக்கு வர சொல்லிருந்தாங்க, அதுக்கு தான் கன்ஃபர்மேஷன்காக ஃபோன் பண்ணிருக்கோம். அம்மாவுக்கு பியூட்டி பார்லர்னா ரொம்ப பிடிக்கும், ஆனா இப்பதான் அவங்க ரொம்ப பிஸியா இருக்காங்களே, என்ன பண்றது? அப்படியா? அப்ப சரி, நான் அப்புறமா கால் பண்றேன். ஓகே, அப்புறம் பண்ணுங்க. சின்சான், யார் கால் பண்ணாங்க? அவங்க பேரு நேருனு சொன்னாங்க. அப்படின்னு எனக்கு யாரும் தெரியாது. அவங்க எதுவும் உங்ககிட்ட பேசணும்னு சொன்னாங்க, ஆனா நீங்க ஒரு முக்கியமான வேலைய பிஸியா இருக்கீங்கன்னு சொல்லிட்டேன். யார் போன் பண்ணாலும் நான் பிஸியா இருக்கேன்னு சொல்லு. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், அம்மாக்கு உடம்பு சரியில்லைங்கறத யாருகிட்டயும் சொல்லிடாத. போய் ஹீமா வாரி பக்கத்திலேயே இரு சின்சான். உன்னோட
யார் அது இந்த நேரத்துல பெல் அடிக்கிறதே? ஒரு கூரியர் வந்திருக்கு. கதவு திறக்கறீங்களா? ஒரு நிமிஷம் இருங்க. அம்மா ஏதோ கூரியர் வந்திருக்கே, கதவு திறக்கலாமா? சைன் போட்டு அந்த கூரியரை வாங்கி வெச்சுக்கோ. இன்னொரு வேலையா? அம்மா பேனா எங்க இருக்குன்னு தெரியலமா. அது எப்போ வக்கிற இடத்துல தான் இருக்கோ. தேடி பாரிஷின்சார். தேடி பார்த்துட்டேன் இல்லமா. சார் என்கிட்ட பென் இருக்கு, நீங்க கதவை தொடங்க. அட இத முதல்லயே சொல்லிருக்கலாம்ல. இதோ இங்க ஒரு கையெழுத்து போடுங்க சார். சரி. ஒரு நிமிஷம். ஏன் என்ன விஷயம்? ஒண்ணு இல்ல, நீங்க கையெழுத்து போடுங்க. நீங்கிறீங்க நல்ல வேளை எதுவும் சொல்லல. ஆனா இத சொல்றதுக்காக உனக்கு இவ்வளவு நேரம் ஆச்சு சிஞ்சார். ஆமா இவனா? இன்னும் கொஞ்சம் வேகமா அப்படிதான் முயற்சி பண்ணணும், அப்பதான் ஆரோக்கியமா இருக்க முடியும். ஆமா நல்ல முயற்சி பண்ணணும். இப்ப யாரு? ஒரு முக்கியமான விஷயம். ஏய் சிஞ்சார் எப்படி இருக்க? அம்மா எங்க? ஆனா என்கிட்ட இத பத்தி எதுவும் சொல்லல. இப்பதான் என் உடம்பு லேசா இருக்கு, இவ்வளவு புத்துணர்ச்சியா இருக்கு தெரியுமா? ஓ நோட்டீஸ் அனுப்பிருக்காங்களா? சரி நான் பாத்துக்கிறேன் விடு. ஹலோ நஹரா. ஓ ஹலோ, எப்படி இருக்கீங்க? நான் எல்லாத்தையும் கேள்விப்பட்டேன். சரி இப்ப எப்படி இருக்கீங்க? என்ன மறுபடியும் அழகாகிறதுக்கு உடற்பயிற்சி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஆனா இமாவரையும் பாத்துக்கிட்டு இதெல்லாம் நீங்க எப்படி செய்றீங்க? ரொம்ப கஷ்டம்தான். நான் ஆரோக்கியமா இருக்கதான் உடற்பயிற்சி பண்றேன். உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நீங்க சொல்றது உண்மைதானா? ஆனா மிச்சி இத பத்தி எதுவுமே சொல்லலையே. சொன்னா நீங்களும் அழகாயிடுவீங்கல்ல. அதான் இல்ல அதெல்லாம் உண்மை கிடையாது. என்ன இது புதுசா இருக்கு? எல்லாம் சிஞ்சானோட வேலையா தான் இருக்கணும்.